அனைவருக்கும் வணக்கம் நம்ம இந்த வீடியோ பதிவில் என்ன பார்க்க போகிறோன்னா கண்டினியூ ஷார்ட் கட் நோட்ஸ் எடுத்து வச்சு உங்களுக்கு வீடியோ போட்டுட்ருக்கேன் இப்போ நம்ம பார்க்க போகிறது ஏழாம் வகுப்பு இயல் ஐந்தில் இருக்குது ஓதுவது ஒழி ஏழ் ஓதுவதுனால் படிப்பை பற்றிய இந்த நாலு பாடங்கள் இருக்கும் இப்போ தான் எங்கள் சேனலை பார்க்குறீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் டிஎன்பிசி டெட் எக்ஸாம் படிக்கிறவங்களுக்கு பாட புத்தகத்தில் இருக்க முக்கியமான பகுதிகளை நோட்ஸ் எழுதி உங்களுக்கு நான் இந்த வீடியோ பதிவில் போட்டுட்ருக்கேன் இதுக்கு முன்னாடி பார்க்காத இதுக்கு முன்னாடி ஆறாம் வகுப்புலேருந்து நான் வீடியோ கால் போட்டிருக்கேன் பார்க்காதவங்க பிளேலிஸ்ட்டில் போய் பாருங்கள் கண்டிப்பாக எல்லா வீடியோக்களும் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் வாங்க வீடியோத்துக்குள்ளே போகலாம் ஓதுவது ஒழியல் என்ற தலைப்பில் முதல் பாடல் இன்பத் தமிழ் கல்வி இந்த பாடல் எழுதியவர் பாரதிதாசன் பாரதிதாசன் இவர் ஏன்னா பாரதியார் மீது அதிகமாக பற்றுக்கொண்ட இவரோட பேரை வந்து பாரதிதாசன் மாற்றிக்கிட்டார் இவர் கவிதை கவிஞர் இதழாளர் தமிழாசிரியர் கட்டுரை ஆசிரியர் ஆசிரியர் பல பல திறமை கொண்ட வல்லவர்னு சொல்கிறாங்க இவருடைய நூல்கள் பாண்டியன் பரிசு அழகின் சிரிப்பு இசையமது இரண்டு வீடு குடும்ப விளக்கு கண்ணகி புரட்சி காப்பியம் இது எல்லாமே இவருடைய நூல்கள் இவர் எதுக்காக சாகித்ய அகாடமி விருது வாங்கியிருக்காங்கன்னா பிசிராந்தையார் அப்படின்ற நூலுக்காக சாகித்ய அகாடமி விருது வாங்கியிருக்காரு அதே போல் பாரதிதாசன் கவிதைகள் வந்து தமிழ் பேரு அன்ற பாடத்துலேருந்து நம்மளுக்கு இங்கே பாடப்பகுதியாக கொடுத்துருக்காங்க இதே போல் உங்களுக்கு ஏற்கனவே படிச்சிருப்போம் சாகித்ய அகாடமி யார் வாங்கினா தமிழ் இன்பன் என்ற நூலுக்காக ராபி பே சேது பிள்ளை அவங்க வாங்கியிருக்காங்க போல் சாகித்ய அகாடமின்னு புக்கில் ஏதாவது வந்தாவே இதுக்கு முன்னாடி நம்ம என்ன படித்தோமோ அந்த லைன் நம்ம இங்கே ஆட் பண்ணிக்கணும் இதுக்கு முன்னாடி நம்ம ஆறாம் வகுப்புல ஏழாம் வகுப்புலே படிச்சிருப்போம் தமிழ் இன்பம் அதனால் நான் வந்து சாகித்ய அகாடமின்னு வந்ததுமே இந்த வரியை நம்ம இதில் ஆட் பண்ணிக்கிட்டோம் அப்போ தான் நம்ம மறக்காமல் இருக்க முடியும் அதே போல் இந்த பாடத்தில் இருக்கிற சொற்புரண் எத்தழிக்கும் அப்படின்னா முயலும் வெறுப்பு அப்படின்னா மலை நிகர் அப்படின்னா சமம் பருதி அப்படின்னா கதிரவன் அன்னதோர் அப்படின்னா வந்து அப்படி ஓர் கார் முகில் மழை மேகம் துயின்றி இருந்தார் அப்படின்னா உறங்கியிருந்தார் அப்படின்ற அடுத்து இன்பத் தமிழ் கல்வி யாவரும் கற்றார் அப்படின்னா யார் சொன்னதுன்னா பாரதியார் தமிழ் இன்பம் எல்லாருமே கற்றுக்கணும் அப்படின்னு சொன்னது யார் பாரதிதாசன் பெண்ணுக்கு இணையாக மயிலை சொல்கிறாங்க மலைக்கு வெறுப்பு கழனின்னா வயல் முகிலா மேகம் இது எல்லாமே வந்து அவர் சொல்லி பாடலால் இருக்கும் பெண்ணென்னா மயில் மலைன்னா வெறுப்பு கழனின்னா வயல் முகிலா மேகம் அடுத்த பாடம் அழியா செல்வம் கல்வியில் நம்மளுக்கு அழியாத செல்வம் கல்வியை பற்றி தான் சொல்கிறாங்க இந்த பாடலில் எழுதினவர் சமண முனிவர் இது வந்து நாலடியார் வகை சார்ந்தது சமண முனிவர்கள் பலரால் பாடப்பட்டது தான் வந்தது நாளடியார் இது வந்து பதினேழு கீ கணக்கு நூல்களில் ஒன்று நானூறு வெண்பாக்களால் ஆனது இதில் வந்து பதினோரு நீதி நூல் நூல்கள் இருக்கும் முதல்ல இருக்கிறது திருக்குறள் ரெண்டாவது இதில் இருக்கிறது நாளடியார் நூல்கள் முதல் வரிசையில் இருக்குது திருக்குறள் ரெண்டாவது திருக்குறள் கடுத்து இருக்கிறது என்னதுன்னா நாளடியார் வேறு பெயர்கள் நாலடி நானூறு வேளாண் வேதம் நாலடி நான் ஒரு இதிலே நாலடின்னு வருது அந்த அது ஈஸியை ஞாபகம் வேளாண் வேதம் வேளாண் வேதம் இது வந்து நாளடியாரோடைய வேறு பெயர் அறம் பொருள் இன்பம் முப்பால் பகுப்புகளை கொண்டது திருக்குறள் எப்படி அறம் பொருள் இன்பம் சொல்கிறோம் சேம் அதே போல் நாலடியாரில் அறம் பொருள் இன்பம் என மூன்று பகுதிகளை கொண்டிருக்கு நாலும் இரண்டும் குருதி அப்படின்ற வாக்கியமும் இதுக்கு சரியாக பொருந்தது வைப்புழி அப்படின்னா பொருள் சேர்க்கும் இடம் கோட் படா அப்படின்னா ஒருவரால் கொல்லப்படாது வாயத் இயல் அப்படின்னா வாய்க்கும்படி கொடுத்தலும் விச்சை அப்படின்னா கல்வி விச்சைன்னா கல்வி இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் விச்சைன்னா கல்வி வைப்பழி கோட்படா வாய் தீர் கேடில்லை அப்படின்னு சொன்னது சமண முனிவர் வெல்லத்தால் அழியாது வேந்தனால் வேகாது வேந்தராலும் கொல்லத்தான் அப்படின்ற வார அந்த பாடல் எந்த இதில் இருந்ததுனால் தனி பாடல் திரட்டு எந்த பகுதியிலேருந்து கொடுத்துருக்காங்க தனி பாடல் திரட்டு இந்த மாதிரி வரி கொடுத்துட்டு திருக்குறள் நாளடியார் தனி பாடல் திரட்டுன்னு கேட்கும்போது நம்ம கரெக்டாக தனி பாடல் திரட்டுன்னு ஞாபகம் வச்சுக்கணும் இப்போ வரைய எக்ஸாம்ஸில் எல்லாமே பாடல் வரி கொடுத்துட்டு இந்த மாதிரி கேட்பாங்க அடுத்து நம்ம பார்க்க போகிறது வாழ்விக்கும் கல்வி இந்த பாடலை எழுதினவர் திருக்குறளார் வி முனிசாமி அப்படின்றவர் தான் வந்து இந்த பாடப்பகுதியை கொடுத்துருக்காங்க இதில் எது பற்றி கொடுத்துருக்காங்கன்னா கல்வியை பற்றி கொடுத்துருக்காங்க காலமறிதல் கல்வி அது திருக்குறள் இருந்து எடுத்து கொடுத்துருக்காங்க கேடில் விழிச்செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடலில் மற்றவை எவை இது நம்மளுக்கு ஃபேமஸான குரல் நம்மளுக்கு கல்வி செல்வம் தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க கல்வி அறிவு இல்லாதவர்கள் திருவள்ளுவர் போல் குறை கூறியவர் யாரும் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு யார் திருக்குறளா வி முனுசாமி விலங்கோடு மக்கள் அணையத இளங்குணில் கற்றோரோடு ஏனையவர் அப்படின்னு இதுக்கு எக்ஸாம்பிளாக சொல்லியிருக்கார் இந்த குரலுக்கு எதிர்கால காட்டால் திருவள்ளுவர் சொல்லியிருக்கார் நன்றின் பால் உயிப்பது அறிவு அப்படின்னு சொல்லிவிடும் வலி வள்ளுவர் தான் நன்றின் பால் உயிர்ப்பது அறிவு அப்படின்னு சொன்னது யார் வள்ளுவர் தமது எதிர்காலத்தை உருவாக்கும் பள்ளிகளுக்கு கோயில் என்று கூறியவர் பாரதியார் கோவில் பள்ளிகளை கோவில் என்ன சொன்னது யார் பாரதியார் பள்ளி தலை மனத்துக்கு கோவிலுக்கு செய்குவோம் எங்கள் பாரத தேசம் என்று தோல் தொட்டுவோம் அப்படின்னு சொன்னது பாரதியார் தான் இந்த திருக்குறள் திருக்குறள் மு வினுசாமி என்றவர் என்ன பண்ணுவார்னா வந்து திருக்குறள் சொற்பொழிவுகள் பர சொற்பொழிவுகள் செய்கிறது திருக்குறளை பற்றி பரப்புரைகளை ஏற்படுத்துது அது இல்லாமல் நகைச்சுவைத்ததும் தமது பேச்சால் மக்களை கவர்ந்தவர் யார்னா திருக்குறள் வி முனுசாமி அடுத்து வந்து வள்ளுவர் உள்ளம் வள்ளுவர் காட்டிய வழி திருக்குறள் நகைச்சுவை என்கிற மூன்று நூல்கள் எழுதியிருக்கார் பாருங்கள் எல்லாமே வள்ளுவர் 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 அவர் பேர் என்ன இருக்குது திருக்குறளார் வி முனுசாமி திருக்குறள் மேலே அவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டாக இருந்திருப்பார் போல் தான் அவருடைய நூல்கள் எல்லாமே பாருங்கள் வள்ளுவர் உள்ளம் வள்ளுவர் காட்டிய வழி திருக்குறள் நகைச்சுவை அப்படின்னு பேர் வச்சிருக்காரு உலக பொதுமறையாம் திருக்குறள் அவரோட உரை விளக்கமும் எழுதியிருக்காரு புகழ்பெற்ற நூல் சொல்கிறாங்க இந்த பாடம் நம்மளுக்கு எந்த பாடத்துலேருந்து கொடுத்துருக்கான் சிந்தனை கலஞ்சியம் என்ற இருந்து நம்மளுக்கு இந்த பாடப்பகுதியை கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரிங்களா அடுத்த பார்க்கலாம் பள்ளி மறுதிறப்பு திறப்பு இந்த பாட்டில் எழுதினவர் சுப்பிர பாரதி மணியன் சுப்ர பாரதி மனிதன் இவர் வந்து என்னென்னா குழந்தை தொழிலாளர்கள் ஒழிப்பு முறை இயற்கை வளங்களை பாதுகாத்தல் இந்த மாதிரி இயற்கை ஆர்வ ஆர்வலராக இருந்திருக்காரு இவர் வந்து கனவு அப்படின்னு இலக்கிய இதழை நடத்தி நடத்தி கொண்டு வருகிறார் அப்புறம் பின்னல் வேட்டை தண்ணீருத்தம் குத்துமண் கதை சொல்லும் கலை போன்ற நூல்களில் எல்லாமே ஏற்றிருக்காரு இப்போ நம்ம இந்த வீடியோவில் என்னென்ன பார்த்தோம் பாருங்கள் ஒவ்வொரு ரியலாக தான் பார்த்துட்ருக்கோம் இப்போ நம்ம பார்த்துக்க பார்த்தது வந்து ஓதுவது ஒழியர் என்ற இன்ப தமிழ் பார்த்தோம் அப்புறம் அழியா செல்வம் என்ற பாடத்துல இம்பார்ட்டண்ட் பாயிண்ட் பார்த்தோம் வாழ்விக்கும் கல்வி அதுக்கப்புறம் பள்ளி மறுதிப்பு ரெண்டு செயல் ரெண்டு முறை நடை தான் பார்த்துட்ருக்கோம் உங்களுக்கு இலக்கண பகுதியை நான் அடுத்த வீடியோவில் எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து ஆறாம் வகுப்பு ஏழாம் வகுப்பு எட்டாம் வகுப்பு அப்படியே கிளாஸ் வைஸ் சேர்த்து உங்களுக்கு கண்டினியூவாக வீடியோஸ் போடுறேன் இந்த வீடியோ உங்களுக்கு டெட் எக்ஸாமுக்கு டிஎன்பிசிஏ படிக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் பார்க்குறவங்க மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இது ஓகேவா இல்லை வேறு வேறு ஏதாவது கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணலாமா நீங்கள் தான் சொல்லணும் முக்கியமான வரிகளை தான் நான் வந்து நோட்ஸ் எடுத்து வச்சு எழுதுகிறேன் இது வந்து புக்கை ஃபுல்லாக படிக்கிறதுக்கு ரொம்ப படுறவங்க இந்த நோட்ஸ் இருக்கிற இதை படிச்சுக்கிட்டாவே போதும் முக்கியமாக இதுலேருந்து தான் நம்மளுக்கு கேள்விகளை கேட்பாங்க நம்ம புக்கை ஃபுல்லாக கான் படிச்சும் போது நம்மளுக்கு டைமும் வேஸ்ட் ஆகும் இந்த மாதிரி நோட்ஸ் எடுத்து வச்சுட்டு ஒரு வாட்டி ரீகால் பண்ணிகிட்டே இருந்தால் நம்மளுக்கு கண்டிப்பாக எக்ஸாமில் பாஸ் ஆகலாம் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பார்த்தோம் அனைவருக்கும் நன்றி தொடர்ந்து வீடியோ பாருங்கள் நன்றி வணக்கம்